வணக்கம், நாங்கள் கே கே பேட்டரிஸ். எங்களிடம் எக்ஸை, அமிரோல், மைக்ரோடெக், லிப்கார்ட் போன்ற அனைத்து முன்னணி நிறுவனங்களில் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் தரமானதாகவும் குறைந்த விலையிலும் உத்தரவாதத்துடனும் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 9962428827. அனைவருக்கும் வணக்கம். மறுபடி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அகிலன், ஒரு படத்துக்கு வந்து கதை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக ஒரு கதை களம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னு நினைக்கிறேன். நான் சில படங்கள் வெறும் கதை பயங்கரமாக இருக்கும், ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே வச்சே இல்லை அந்த படத்தையும் முடிச்சிடலாம், ஏன்னா அந்த கதை அவ்வளோ ஹோல்ட் பண்ணி அந்த படம் ஜெயிச்சிடும். சில படங்களுக்கு வந்து அந்த கதை களம் வந்து சப்போர்ட் பண்ணும், அந்த கதைக்களம் பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டைட்டானிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டைட்டானிக்னு அந்த கப்பலில் வந்து அந்த கதை நடக்காமல் சாதாரணமாக நடந்திருந்தால், ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க, மாமன் மொற மாமன் சண்டை போடுறாரு, அவங்க ஃபேமிலி எதுக்குறது, எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாருங்க, சாதாரண கதை தான் அது. ஆனால் அந்த கதையை டைட்டானிக்கில் நடந்து, டைட்டானிக்கில் ஏதோ ஒரு சைடில் நடந்துகிட்ருக்கு, அதில் வரும்போது அது அந்த கதைக்களம் வந்து அந்த கதையை வேறு லெவலில் கொண்டு போகுது. ஸோ கதைக்களம்ங்கிறது எப்பயுமே அது நடக்கிற இடங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கதைக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த படத்துக்கு ஹார்பர் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு இது. காரணம், இப்படி நீங்கள் நினைத்தாலே இணைக்கும், இல்லை ஜப்பானில் கல்யாணம் ரமணி, இப்படி படங்கள்லாம் அந்த காலத்தில் பார்க்க சொல்லுவாங்க. எதுக்குன்னா சிங்கப்பூர் ஈஸியாக சுற்றி பார்த்துடலாம், இல்லைனா ஜப்பானை பார்த்துடலாம், ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து நம்ம போய் அங்கே பார்க்கணும் இல்லை. ஷார்ட்ஸ் வைக்கிற எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நமக்கு காமிக்கிற மாதிரி ஒரு டூர் போகிற மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் காமிப்பாங்க. ஸோ ஹார்பரை நம்ம போய் எத்தனை பேர் பார்த்துருப்போம் தெரியல, எனக்கு ஹார்பரை பற்றியான அறிவுகள் சுத்தமாக இல்லை. தூரத்தில் வந்து பார்த்துருப்போம், அந்த இதில் ஏறும்போது ஹார்பர் இதுதான் அப்படின்னு காமிப்பாங்க, அவ்வளோதான். உள்ளே என்ன நடக்குது, அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது, அங்கே ஒரு வாழ்வு நடக்குது, அங்கே ஒரு பிரச்சனை, எல்லாமே அவ்வளோ அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ கல்யாண் சார் மீட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் இந்த படத்துக்கு அவர் கதை சொல்லிட்டு சொல்லும்போது அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவர் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு அதில் உள்ள ஒர்க் பண்ணுற அத்தனை பேர் கூடயும் தனியாக கூப்பிட்டு பேசி அவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக அவ்வளோ நாலேஜாக அவர் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். அப்புறம் அவர் படம் சொல்லி முடிச்சுட்டு மியூசிக் சம்மந்தமாக பேசணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சின்ன பயம் இருந்தது, ஏன்னா அவர் பேசினதே ராகம் சம்மந்தமாக தான் பேசினார். அதாவது பார்த்தா இந்த ராகத்தில் இந்த பாட்டு போடலாமா அப்படின்னாரு. அப்படிங்கும்போது எனக்கு சரி ஓகே, ஏன்னா இப்போ ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா நான் வந்து மியூசிக் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு படத்துலேருந்து, இதான் உண்மை. இது வந்து ஏதோ அந்த ஸ்டேஜ் நாகரிகத்துக்காகவோ இல்லை வந்து அடக்கி சொல்லணுங்கிறக்காக இல்லை, நான் உண்மையாகவே யார்கிட்டையுமே கீபோர்டு கற்றுக்கல, யார்கிட்டையுமே எப்படி கம்போஸ் பண்ணுங்கிறத கற்றுக்கிறவே இல்லை இது வரைக்கும். நானாக தெரிஞ்சு தான் வந்தேன், இதான் உண்மை. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ஆக்சிடென்டலாக சினிமாவுக்கு வந்ததான். ஸோ கற்றுக்கிட்டுருக்கேன், ஒவ்வொன்றா கற்றுட்டுருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ராகம்லாம் தெரியும், ஆனால் இப்போ தான் கற்றுட்டு இருக்கோமே தவிர எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது சத்தியமாக கிடையாது. நம்ம வந்து உணர்வுபூர்வமாக மியூசிக் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தையை தூங்க வைக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க, அவங்களுக்கு லிரிக் எதுவுமே தெரியாது, அவங்க அப்பா பேரை சொல்லி ஏதோ ஒன்று பாடுவாங்க, அந்த குழந்தை தூங்கிடும், தூங்கிச்சுன்னா அவங்க அம்மா மிகப்பெரிய கம்போசர்னு நம்புகிறேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் நான் எல்லாருக்கும் மியூசிக் பண்ணிட்டுருக்கேன். அந்த இதில் இருக்கும்போது அவர் வந்து ராகம் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஆக்சுவலி இவர் கூட ஒர்க் பண்ண முடியுமா, ஏன்னா அவர் நாலேஜ் அவ்வளோ இருக்குது, மியூசிக்கலாக அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ அதனால தான் என்ன தெரியல, அந்த சாங் ஆக்சுவலி ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, ஏன்னா அந்த சாங்கில் அவரோட இன்புட் அதிகமாக இருந்தது. அதிகமான அவரோட ஒரு சாங்கை வந்து சும்மா வெறுமனே பாடுறது இல்லாமல் அதில் ஒரு வலி இருந்தது, அந்த ஒரு பெயின், ஒரு துரோகத்துக்கான ஒரு என்ன சொல்கிறது, அது எல்லாமே அதில் அவர் வந்து அவர் கன்வே பண்ண தான் எனக்கு, அது கன்வே பண்ண தான் இந்த பாட்டாக மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் வருத்தம் என்னென்னா, வழக்கமாக சொன்ன மாதிரி தான் கொலை கொள்ளை கற்பழிப்பு படம்னா சான்சி எஸ் வந்துருவாங்க அப்படியே. ஸோ ஆனால் அதே மாதிரி இந்த படமும் இதில் ஒரே ஒரு லவ் சாங் சொல்லிட்டுருந்தாங்க, அது இல்லை, அது அதனால் பிரியா பவானி சங்கர் பேசும்போது சொல்லிட்டுருந்தாங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எனவே பரவாயில்ல, எனிவே கல்யாண் சார் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில். அப்புறம் ஜெயம் ரவி சார், அவர் கூட நான் ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம் அடங்கும் இருக்கப்புறம், எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். அது வெறுமனே வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இல்லை சாங்கில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த தியேட்டர் விசிட் போகிறது, இந்த மாதிரி வெளியில் அவர் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் அவர் நான் வந்து வேறு மாதிரி பார்த்தேன், என்னென்னா ஒரு கதாபாத்திரமாக மாறுறது இருக்குல்ல. இப்போ திடீர்னு அவர் அடுத்த நாளுக்கு ஒரு படம் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் தான் நடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அவர் ரெடி ஆயிடுவார், அதுக்கு நடிச்சுருவார், அதுக்கு கரெக்டான என்ன சொல்கிறது, அதுக்கான எல்லா தகுதியும் பண்ணிடுவார். அப்படியே யூதாஸ் மாதிரி நடிக்கணும் அடுத்த படத்தில் அப்படின்னா அதுவும் ரெடி. அதான் சொல்கிறேன், ராஜராஜ சோழனாகவும் நடிப்பார், நார்மல் நார்த் மெட்ராஸில் ஒரு ராஜாவாகவும் நடிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அவர் அடாப்ட் பண்ணிக்கிறார். அது இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படித்தான். இந்த படத்தில் என்னென்னா முதல்ல மியூசிக் பண்ணுறது தொடங்குறதுனால எப்பயுமே நம்ம கதையை உள்வாங்கி அதுக்குள்ளே போய் தான் நம்ம வழக்கமாக மியூசிக் பண்ணுவோம், வெறுமனே மியூசிக் பண்ண மாட்டோம். அதாவது சும்மா அவங்க நடந்து வராங்க, காலை காமிச்ச உடனே ஒரு மியூசிக் அப்படிங்கிற இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன் நடக்கிறாங்கிறதுக்கான மியூசிக் இருக்கும். ஸோ இந்த படத்தை அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் நிறைய தடவை பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அதாவது ஓ இப்படியெல்லாம் இருக்குதா,
இந்த சி டிராஃபிக்னா என்ன, இதுக்கு இதுக்கிடையில் இப்படி இப்படியெல்லாம் இருக்குதாங்கிற விஷயத்த நான் நாலேஜாக தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆச்சு. ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக ஒன்றுமே தெரியாது, எனக்கு இதை பற்றி எந்த நாலேஜும் இல்லாத, ஹார்பரை பற்றி எந்த நாலேஜும் இல்லாத ஒருத்தன். ஸோ இதில் அதுக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு துரோகம், அதுக்குள்ளே நடக்கிற ஒரு எமோஷன்ஸ், இதெல்லாமே தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு தோணுது, ஏன்னா அவர் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தில். ஸோ ஜெயம்ரவி சார் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணணும். அப்புறம் ப்ரொடக்ஷன் சாணிக்காகிதம், அதுக்கப்புறமா இந்த படம் அவங்க கூட பண்ணுறேன், அடுத்து நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வழக்கமாக தான் என்ன சொல்கிறது, என்ன ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்குற ஒரு நல்ல கம்பெனி. ஸோ இந்த படம் அவங்க எனக்கு கொடுத்ததுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ரியாவாக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே இதில் ஆக்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ஆக்சுவலி வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு ஒர்க் பண்ண என்னோடய டீம், என்னோடய மியூசிக்கல் டீமாக இருக்கட்டும், லிரிக் ரைட்டர் விவேக், எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிறிஸ்துவை தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம், நாங்கள் கேகே பேட்டரிஸ். எங்களிடம் எக்ஸ்ஐ, அமரோன், மைக்ரோடெக், லிப்கார்ட் போன்ற அனைத்து முன்னணி நிறுவனங்களில் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் தரமானதாகவும் குறைந்த விலையிலும் உத்தரவாதத்துடனும் கிடைக்கும். மேலும் நாங்கள் கார் பேட்டரி, இன்வெர்டர், இன்வெர்டர் பேட்டரி, பைக் பேட்டரி, ஜெனரேட்டர் பேட்டரி மற்றும் சோலார் பவர், இவை அனைத்தும் சிறந்த முறையில் 10 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களுக்கு இன்ஸ்டலேஷன், சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் செய்து கொடுத்து வருகிறோம். எங்கள் நிறுவனம் படூர், கேளம்பாக்கம், கோவளம், செங்கல்பட்டு ஆகிய 4 கிளைகளுடன் வாடிக்கையாளர்களின் பேர் ஆதரவுடன் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. எங்களிடம் பழைய பேட்டரிகளை சிறந்த முறையில் ரீசார்ஜ் மற்றும் சர்வீஸ் செய்து தரும் வசதிகளும் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9962428827.